என் பேர் கலைவாணி. நான் ஆரணியிலிருந்து பேசுகிறேங்க சார், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டு. நான் பார்த்தேன்னா அந்த ஜோதிடத்து மேலே ஒரு அலாதியான ஆர்வம் சார் எனக்கு. அதாவது என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் எனக்கு வந்து நம்பிக்கை உண்டு, ஜோதிடத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அதனால் எந்த ஒரு நிகழ்வுனாலும் ஜோதிடம் பார்க்காம நான் எதுவுமே செய்யறதில்லைங்க. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது எனக்கு கொரோனா பீரியட்ல வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். அந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே கொரோனா அட்டாக்கு. எனக்கு எங்கள் கூட பிறந்த எங்கள் சித்தப்பா பெரியப்பா ரெண்டு பேரும் அதில் சடனாக இறந்தாங்க. நிறைய உறவுகள் வந்து இழந்து போய் அந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே கொரோனா அட்டாக் ஆச்சு. அப்போ அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு மன வேதனையில் இருக்கும் பொழுது திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம எங்கெங்கோ ஜாதகத்தை எடுத்துட்டு இப்படி இப்படி இருக்கு, நம்ம அப்படி தெரியணும், நம்ம வந்து ஏன் நம்மளே படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுங்க. அப்போ நான் ஒரு 3 வருடங்களுக்கு முன் வந்து இந்த ஜாதகத்தை அதாவது ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில உள்ள நுழைஞ்சு, பெரும்பாலும் எனக்கு வந்து குருமார்கள் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நான் மிகப்பெரிய குருமார் ஒருத்தர் இருக்காரு இந்த இடங்கள்ல, அவருடைய திருவடிகளை தொழுதுக்கிறேன். அவர் தான் முதல் குருநாதர். இந்த இந்த காலகட்டங்களில் போயிட்டே இருக்கும்போது நிறைய யூடியூப்ஸ் தான் பார்ப்பேங்க ஐயா. அப்போ நம்ம ஐயாவுடைய யூடியூப் வந்து நான் பார்க்கும்போது ஒரு வருடம் முன்னாடியே நான் பார்த்துட்டேன். பார்த்துருக்கும் போது எனக்கு ரொம்பவே இது வந்து என்னுடைய கருத்துக்கு ஏற்புடையதா இருந்தது. ஏன்னா பாரம்பரியத்துல சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு லக்னாதிபதி 12ல மறைஞ்சிட்டாரு, லக்னாதிபதி 8ல இருக்காரு, இவங்க வாழ்க்கை முழுக்க இப்படிதான் இருக்கும், இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி, இவங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கணும் கேள்விக்குறி, அப்படின்லாம் நிறைய சொல்லும்போது எனக்கு ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா எப்படி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களே இல்லாம அந்த மனிதனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றது ஏத்துக்கவே முடியல. அப்ப ஐயா சொல்லும்போது லக்னங்கள் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப நம்ம வளர்றோம், லக்னம் மாறுது, அப்ப நம்மளுடைய லக்னாதிபதி வந்து 10 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே எனக்கு இது ரொம்பவே நம்ம நம்ம கருத்துக்கு ஏற்புடையதா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னன்னா நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன், பாரம்பரிய அடிப்படையில் தான் இதுலயும் பலன் சொல்லணும் அப்படின்போது சரி நம்ம கொஞ்சம் பாரம்பரிய அறிவு கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிப்படை வகுப்புகள்லாம் படிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நான் இதுல ஜாயின் பண்ணேங்க ஐயா. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி கையில அப்படியே வந்து கடைஞ்சி வெண்ணெயை கொடுத்தவங்களுக்கு இதனுடைய அருமை தெரியாதுங்க. சுத்தி 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 தேடி 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 நம்ம எங்க போனா நமக்கு வந்து அக்யூரஸியா பலன் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இத உணர்ந்து 10 இடங்களை போய் தேடி அலைஞ்சி இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் பொழுது இது எப்படி நமக்கு எப்படி கையில எடுத்து இப்படி கொடுத்துட்டாங்களே, என்ன சொல்றது, வாழைப்பழத்தை உரிச்சு வாயிலே வச்சுட்டாங்கன்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சொல்லக்கூடிய இந்த ஸ்லாங் ஓட லோக்கல் ஸ்லாங்கா நான் சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இது இதனுடைய அற்புதத்தை வந்து நான் இப்ப 3 வருஷமா படிச்சும் பலன் சொல்ல அப்படி நமக்கு எதை வச்சு எங்க போய் ஆரம்பிக்கிறது நம்ம அப்படி ஒரு திணறும். ஆனா ஐயாவுடைய பேசிக்லே பார்த்துட்டேன், ரொம்ப எளிமையா பேசிக்லே ஒருத்தவங்களுக்கு வந்து கும்ப லக்னம் போகுது, ஒருத்தவங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் போகுது, அப்படியே சொல்லிடலாம். எடுத்த உடனே இவங்க மன உளைச்சல் இருக்காங்க, இந்த காலகட்டங்கள்ல இவங்களுடைய மன ரீதியாக பிரச்சனை இருக்குது, நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. ஏஎல்பியை பார்த்த உடனேவே அப்படியே பலன் சொல்லக்கூடிய நிலை நான் ஏஎல்பியை வச்சு உடனே அப்படியே சொல்ல கிரகங்களையும் எடுத்துக்கவே இல்லை ஆரம்ப காலகட்டங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த டைம்ல மன உளைச்சல் இருக்குங்க. அது போல விருச்சிகம் அப்படின்னும் போது பார்க்கும்போது 12க்கு 7 12க்கு அதிபதியா இருக்கக்கூடியவரை ஒன்னா வரும் பொழுது உங்களுக்கு மனைவியால் விரையும் இல்ல மனைவியே விரையும். இதே போல விஷயங்களை சும்மா எளிமையா பட்டுன்னு சொல்லி போகும்போது அப்படியே எதிர்க்க இருக்கவங்க அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. ஆனா நான் இன்னும் வந்து பலன்களை எடுத்து சொல்லல, காரணம் என்ன, எனக்கு துல்லியம் முக்கியமா இருக்கணும் அப்படின்றதுனால நான் தேடிட்டே இருக்கேன் எந்த இடத்துல நம்ம போனா அந்த பலன் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப பேசிக் முடிச்சுட்டு நடுவுல இடையில எனக்கு ஒரு மந்த் ஒரு தடையாயிட்டு தான் நான் இப்ப ஹையர் படிச்சேன். ஹையர் படிச்சதும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆச்சரியத்தை பாருங்க, அந்த மொத்த புள்ளிகளையும் எடுத்து வச்சு நமக்கு பலன் சொல்லக்கூடிய அந்த நிலையில ஒரு 3 புள்ளி 3 புள்ளி கனெக்டிவிட்டியில 1 3 அதாவது சாரி 1 5 9 1 3 7 இந்த கனெக்டிவிட்டி வந்து எல்லா ஒரு பாரம்பரியத்திலையும் இருக்குது. இந்த பாரம்பரியத்தினுடைய கனெக்டிவிட்டியை அதையே உச்சகட்டமா எடுத்துன்னு வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. அது எப்படி அந்த கிரகங்கள் வந்து நமக்கு வந்து வேலை செய்யுது, எந்த காலகட்டங்கள்ல இந்த நிகழ்வுகள் நிகழும், எந்த காலகட்டங்கள் நமக்கு சரியில்லை. நான் வந்து வெளி ஜாதகங்கள் எதுவுமே எடுத்து ஆய்வு பண்ணலைங்க ஐயா. பொதுவாக இப்போ என்னுடைய ஜாதகங்கள் என் குடும்ப ஜாதகங்களை தான் எடுத்து ஆய்வு பண்றேன். முக்கியமா நான் இங்கே படிக்க வந்தது காரணமே என்னுடைய பெண்ணுடைய ஜாதகம் தான். அது வந்து
வச்சு நான் பார்க்காத ஜோதிடரே இல்லை, அதுக்காக செலவு பண்ணாத இதுவே இல்லைங்க. கிட்டத்தட்ட 10-15 ஜாதகம் அவளுடைய ஜாதகத்தை வச்சு 15 ஜோதிடர்கிட்ட பார்த்துருப்பேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு பலர், ஒருத்தவங்க இது ராஜயோக ஜாதகம்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க இது வந்து இந்த ஜாதகத்தினுடைய இது சுத்தமா சரி கிடையாது, ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் இந்த ஜாதகத்துல இந்த பொண்ணுக்கு துணை புரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது புரிதலுக்கே வரல. அப்பதான் இப்ப நம்ம ஏஎல்பி எடுத்து பார்க்கும்போது, அடடா இப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு, இந்த காலகட்டத்துல இப்படி இப்படி நடக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குதுன்னு போது நம்ம அதை எளிமையை புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்ப என்னுடைய ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா, எனக்கு திருமணத்துக்கு முன் வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் சொல்லி பார்த்து எனக்கு திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் படிக்கும் பொழுது சில பாரம்பரிய இதுல வந்துட்டு, அப்புறம் வந்து திருக்கணித முறை வாக்கிய முறையில சொல்லும் பொழுது, இல்ல நீங்க வந்து தனுசு லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. இப்ப நம்ம ஏஎல்பி முடிச்சுட்டு நம்ம ஆய்வு செய்யும் பொழுது, அட்வான்ஸ்ல நாங்கள் ஆய்வு செய்யும் போது, திருமண காலங்களை வச்சு ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கலே வந்துச்சுங்க ஐயா. அப்ப பார்க்கும்போது D9 வச்சு பார்க்கும்போது எனக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு அபிட்டம்ல தான் வந்து விழுது, சதயத்துல விழல. ஓஹோ, அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஏஎல்பி பார்த்தா விருச்சகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். எவ்வளவு காலம் இவ்வளவு காலம் படிச்சு ஒரு குழப்பத்துக்குலாம் வந்து இன்னைக்கு என் லக்னம் என்ன, என்னுடைய பிறப்பு லக்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எனக்கு விருச்சக லக்னம் வருது. அது போல என்னுடைய அம்மாவோட ஆய்வு பண்ணும்போது, எனக்கு எங்க அம்மாவுக்கு 20 வருடங்கள் தான் கரெக்டா வித்தியாசம். அவங்களுக்கு கரெக்டா அந்த கருவுற்று அவங்க பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற அதே லக்னம், அதே லக்ன புள்ளி தான் எனக்கு லக்ன புள்ளியா விழுது. இந்த ஏஎல்பி வந்து எளிமையா பாக்குறவங்களுக்கு அது வந்து மிகவும் எளிமையான விஷயம். அதை பிரம்மாண்டமா பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எக்கச்சக்கம். ஐயா நேத்து சொல்லும்போது சொன்னாங்க, நட்சத்திர பாதங்கள் நட்சத்திர புள்ளிகளை வச்சு பலன் சொல்லணும்னு சொன்னா ஒரு யுகம் போதாது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவனுடைய அருள் இருக்கணும் அப்படின்னு. எங்க என்னை பொறுத்த வரைக்குங்க ஐயா, இதுக்குள்ள வந்தது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு, ஏதோ தெய்வ அனுகிரகம் ஐயாவை பார்த்தது, உங்களை போல பெரியவங்களோட முக்கியமா இது படிக்கிறதை விட இங்க வந்து நம்ம இதை போல மனிதர்களோட பழகுதல், அவங்க கூட நம்மளும் பயணிக்கிறோம், எனக்கு இவங்களை தெரியும், இவங்க கூட நான் படித்தேன், இவங்களுடைய மாணவின்னு சொல்லணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்க ஐயா. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பலன் உரைத்தல் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஆனா அந்த பலன் உரைத்தல் வந்து துல்லியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல மாற்றமே கிடையாது. ஏஎல்பி அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஒரு முறையும் கிடையாது. எல்லா முறைகளும் சிறந்த முறை, எந்த முறையும் நாம வந்து இது சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் நமக்கான அறிவு இல்லை. ஏன்னா என்னுடைய அனுபவம் 3 வருடம் தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா, இந்த 3 வருடங்கள்ல நான் படிச்ச முறைகள்ல ஏஎல்பி மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா, வரக்கூடிய எளிய முறையில இருக்கிறதுனால வரக்கூடிய சின்ன குழந்தைங்க கூட, அதாவது இளைய தலைமுறைகளுக்கு ஈர்க்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஏஎல்பி கிட்ட நிச்சயமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உலகம் மிக வேகமாக போயிட்டு இருக்குது, மிக வேகமாக போகக்கூடிய இந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி வேகமான துல்விதமான விரைவா பார்த்த உடனே பலன் சொல்லக்கூடிய நிலை நிச்சயமா வேணும். ஏன்னா ஜோதிடத்தை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து 3 ஆயுள் போதாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜோதிடத்தை என்ன சொல்லுவாங்க, கடலை சுருக்கி அதை வந்து ஒரு கடுகா போட்டு கையில கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஐயாவுடைய ஆய்வுன்ற அப்படிதான் நான் சொல்ல முடியும். அது வந்து எளிமை, இதை விட எளிமைப்படுத்தி ஒரு ஜோதிட முறையே சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டா நம்ம சொன்னோம்னா, நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய அந்த பேச்சு ஆர்வத்துல எதனா விஷயங்களை சொல்லிடுவோம்னா, நான் பொது தளமாவே பேசிட்டு போறேங்க ஐயா. பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதாவது 8ஆம் அதிபதி வந்து ஏஎல்பிக்கு 3ல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிகழக்கூடிய நிகழ்வுகள், இந்த நிகழ்வுகளுக்கான பரிகாரங்கள், இப்ப நம்ம குடும்பத்துல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலை அது, அதுக்கு ஒரு அற்புதமா ஒரு 4 பரிகாரங்கள் சொல்லியிருக்காரு ஐயா. இந்த பரிகாரங்களும் பாத்தீங்கன்னா மிக எளிமையான பரிகாரங்க ஐயா. ஒரு பரிகாரம் சொல்லி போனோம்னா சொல்லும்போது 1.5 லட்சம் 2 லட்சம், நானே சில பரிகாரங்கள் இன்னும் என் கையில இருக்கு, எனக்கு என் பொண்ணுக்காக சொன்ன பரிகாரங்கள் இருக்கு. அது வந்து தடை பண்ணிட்டே போகுது, அந்த பரிகாரங்கள் செய்யவும் தடை பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அது வந்து ஒருவேளை தெய்வ அனுகிரகங்களால, நேத்து ஒரு என் கூட உடன் படிக்கிற ஒருத்தவங்க என் பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தொழிலுக்காக நான் ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்தேன், அந்த அட்வான்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ஐயா சொன்னாரு, உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்குது, ஏன்னா உங்க பிள்ளைக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 5 வருடங்கள்ல தொழில் நிலை வந்து சரியில்லை, இப்ப நீங்க பார்க்கும்போது நல்லா இருக்குது, இந்த 1 வருஷம் நல்லா இருக்கானா அதுக்கு அடுத்து நல்லா இல்லை, இப்ப உங்களுக்கு ரிட்டர்ன் ஆனது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஏதோ அந்த பரிகாரங்கள்லாம் தடையாயிட்டே இருக்கேன்னு ஒரு வருத்தப்படும் போது, ஓஹோ நமக்கு ஏதோ ஒரு வேற ஒரு விஷயத்த இறைநிலை வழிகாட்டுறதுக்கு தான் இது வந்து தடையா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சுங்க ஐயா. அதாவது இப்போ நான் அட்வான்ஸ்ல திருப்பி போட்டிருக்கேங்க ஐயா.
ஏன் வந்து அட்வான்ஸ்ல திருப்பி அட்வான்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்லணும்னா நமக்கு படிப்புக்கு ஏராளமான விஷயங்கள் இது உள்ள இருக்குது. இதுக்கு முன்னாடி பேசுற நம்முடைய அன்பர் ஒருத்தர் சொன்னாங்க, ஐயா ஒரு தோண்ட 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 கிடைச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு புதையல் மாதிரின்னு. கண்டிப்பா வந்து அது வந்து மறுக்க முடியாத உண்மை. நமக்கு இந்த கிளாஸ் வந்து எங்க கிளாஸ் ஒரு விதமா இருந்தது, இப்ப போயிட்டு இருக்க அடுத்த கிளாஸ் இன்னும் ஒரு வேற ஒரு தளமாக இருக்குது. அதாவது இப்ப படிச்சு ஒரு புத்தகத்தை வந்து ஒரு முறை படிக்கும் பொழுது நம்முடைய அறிவினுடைய அந்த அளவின் அளவுகோலுக்கு ஏற்ப அதனுடைய புரிதல் ஒரு மாதிரி இருக்கும். அதே புத்தகத்தை வந்து ரெண்டு முறை படிக்கும் போது ஒரு அறிவு, அதை 10 முறை படிக்கும் போது ஒரு அறிவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அனுபவத்துலதான் புரிஞ்சுக்க முடியுங்க. இப்ப நாங்க ஒரு அட்வான்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு இப்ப ரெண்டாவதுல அடுத்த நிலையில அந்த வகுப்புக்குள்ள போகும்பொழுது அந்த ஒரு புரிதல் வந்து ஒரு வேறு தளத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து இங்க சொல்லிக்கலாம்னா நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஏஎல்பியினுடைய ஒரு அடிமை நான். எனக்கு சொல்ல இப்ப நான் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டேன், இன்னும் என்னுடைய பேருக்கு முன்னாடி எங்கேயுமே ஒரு அஸ்ட்ராலஜி நான் போட்டுக்கல. என்கிட்ட ஒரு 5-6 சர்டிபிகேட்டும் நான் வாங்கியிருக்கேன், எந்த ஒரு பேரையும் நான் முன்னாடி போட்டுக்கல. எனக்கு வந்து இன்னும் நம்ம எது நமக்கானது அந்த இதுதான் முன்னாடி போடணும். இப்ப நான் திகிரியமா வந்து இந்த அட்வான்ஸ் முடிச்ச அப்புறம் நான் என் பேருக்கு முன்னாடி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கலைவாணி பிரகாஷ்னு நான் போடுவேங்க ஐயா. அதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து ஒரு கான்பிடென்ட், நமக்கு ஒரு நிச்சயமா நம்ம சொல்றது வந்து சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வந்து பலன் தரணும். நம்ம நான் பேசுறேன், நான் சொல்றேன், என்னால வந்து என்னுடைய டேலண்டை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய காலத்தையோ அடுத்தவங்களுடைய விஷயங்களையோ வீணாக்க கூடாது. அப்ப அந்த துள்ளிதம் விஷயம் என்பது ஏஎல்பியை தவிர்த்து எனக்கு வேற எங்கும் கிடைக்கல. எனக்கு ஏஎல்பியில தான் கிடைச்சிருக்கு. ஏஎல்பி தான் அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னும் எனக்கு என்னன்னா இந்த ஏஎல்பியில இருக்கக்கூடிய இந்த அங்கங்கள்ல நானும் ஒரு ஆளா இருக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு என்னுடைய அவாவா இருக்குங்க ஐயா. இதுக்கு என்னுடைய இறையினுடைய அந்த அருளும் குருநாதர் அவருடைய அருளும் உங்களை போன்ற அற்புதமான ஆசான்களுடைய வழிதுணையும் இருக்கணும் அப்படின்றத என்னுடைய பெரிய வேண்டுதல். இன்னும் இந்த தளத்திலேயே நான் பயணிக்கணும். இன்னும் இதுல நிறைய இப்ப கத்துட்டு இருக்கிறது போதுமானதா என் மனசுக்கு படல. இதுல இன்னும் நிறைய நான் கத்துக்கணும், இன்னும் உங்களோடய பயணிக்கணும். இந்த ஏஎல்பியில வந்து கலைவாணின்னு ஒருத்தவங்களையும் வந்து இந்த உலகுக்கு வந்து தெரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க ஐயா. இது என்னுடைய கனவாகவும் இருக்கு. அதனாலதான் திருப்பி நான் இப்ப ஏஎல்பி திருப்பி நான் அட்வான்ஸ்ல செகண்ட் போட்டிருக்கேன். பாயிண்டா நிறைய சொல்லணும்னா நிறைய ஜாதகங்கள் ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கோம். இதுல முக்கியமா நீங்க வந்து சாஃப்ட்வேர் பத்தி கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒரு குருட்டாம்புழா சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, பூனை கண்ண முன்னா உலக இரண்டுன்ற மாதிரி. நான் ஃபர்ஸ்ட் பேசிக் சாஃப்ட்வேர் வாங்கவே இல்லை. ஏன்னா நமக்குதான் தெரியும் இல்லையா, நம்ம போட்டுக்கலாமே, நம்ம இவ்வளவு 3 வருஷமா படிச்சிருக்கோம், நமக்கு அது கூடமா தெரியாது. இந்த புள்ளி நகர்த்தினா இப்படி நகர போகுது, அப்படி நகர்த்தினா இப்படி நகர போகுதுன்னு சொல்லி நான் செலவிட்ட நோட்டு இருக்கு பாருங்க, ஒரு 3-4 நோட்டு போட்டு 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 எழுதி எழுதி பார்த்து ஏதோ போடுவேன், போட்டு எட்டு வந்து அந்த இடத்துக்கு காரணம் நிறுத்திடுவேன். துள்ளிதம் வராது, வராட்டாலும் நமக்கு வந்து சரி ஐயா சொல்லி கொடுத்துல இவ்வளவு கான்பிடென்ட்டா பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஓடிட்டே இருந்தேன். இப்ப நான் அட்வான்ஸ் வந்த அப்புறம் தான் அட்வான்ஸ் லெவல்ல தான் நான் வந்து அந்த சாஃப்ட்வேர் வாங்கினேங்க ஐயா. அந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன அற்புதமா அது வந்து செயல்படுது, அதை எப்படி அதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. ஏய் நம்ம உட்காந்து வேலை செய்யணும்னா ஐயா சொல்லுவார் சில விஷயங்கள்லாம், நீங்க வந்துட்டு அதுக்கு பலன் போட்டு நீங்க சொன்னீங்கன்னா 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்ப எங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோடிக்கு சமானம்னு தெரியலையா. எல்லா விஷயங்களும் போட்டீங்க, கோச்சாரமும் போட்டாச்சு, நெட்டல் சார்ட் போட்டாச்சு, இப்ப தற்பொழுது இருக்கக்கூடிய ஏஎல்பி நிலையை போட்டாச்சு, ஏஎல்பிக்குள்ள போய் பார்த்தோன்னா நமக்கு நம்ம பாவநிலை எப்படி இருக்குதுன்னு போட்டாச்சு. எந்த கால்குலேஷனும் இல்லை, அப்படியே பார்க்க வேண்டியது பலன் சொல்ல வேண்டியது. அதான் ஐயா ஏஎல்பியில இருக்கக்கூடிய நிலையை மட்டும் வச்சு அப்படியே நீங்க கிரகத்துக்குள்ளரே போகாதீங்க, ஏஎல்பி போய் ஓபன் பண்ணி ஏஎல்பி நிலையை மட்டும் பாருங்க, அப்படியே பலனை டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த எளிமை தன்மை இருக்கு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா மிகப்பெரிய கோடான கோடி நன்றி இந்த ஏஎல்பியினுடைய இந்த தளத்துல நான் தொடர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க இருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள், சாந்தகுமார் சார், சத்யநாராயணன் சார், சாந்தி தேவி மேம், எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு தாழ்ந்த வணக்கங்கள். உங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுங்க, உங்களுடைய கையை நான் பிடிச்சிக்கிறேன், என்னை உங்க கூட கூட்டிட்டு போங்க. என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள் ஐயாவினுடைய
தரிசனம் விரைவில் கிடைக்கணும், ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயா, நேரில் வந்து பார்க்கணும். இந்த ஏற்பு முறையை கொடுத்துருக்கீங்க ஐயா, உங்களுக்கு கொடியான கொடி நன்றி. இது ரொம்ப ஆனந்த கண்ணீரில் சொல்கிறேங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு, ரொம்ப மனநிறைவாக இருக்கு. ஜோதிடத்தை மட்டும் நீங்கள் சொல்லித்தரலை, வாழ்வியல் சொல்லித்தரீங்க பாருங்க, அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த உறவுகளோடையும் நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சிகளை வச்சுக்கிறீங்க, இந்த உறவுகள் ஒரு உறவுகளோட ஒரு இணக்கமாக இருங்க. மூத்த சகோதரம் என்பது தான் 11வது ஸ்தானம், அதை கூட நீங்கள் இணக்கமாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு லாபம் வரும். இந்த விஷயங்களை வேற எந்த ஜோதிடமும் சொல்லித்தராது. ஏஎல்பி என்பது ஜோதிடம் அல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை, வாழ்வியல் நெறி. நீ எப்படி வாழணும், வெளியில போனா எல்லாத்துக்கும் நன்றி சொல், உன் காலனிக்கு நன்றி சொல். நான் கேட்கவே இல்லை, கேள்விப்படவும் இல்லை. இது வந்து பல விஷயங்கள், பொண்ணு எழுத்துக்கள் அதில் பொறிக்கப்படணும். ஐயாவுடைய தினசரி நமக்கு வரக்கூடிய பல பொன்மொழிகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஜோதிடம் அல்ல, திரும்ப திரும்ப இதை சொன்னேன், ஏஎல்பி என்பது ஒரு வாழ்வியல், வாழ்வியல் முறை, வாழ்வியல் நெறி. இதுக்குள்ள வந்திருக்கக்கூடியவங்க, சங்கமிக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆன்மாக்கள். நிச்சயமா சொல்லணும்னா நாங்கள்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு குருநாதரை ஏற்று அவர் கீழே உட்காந்து படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ மகாவதார் பாபாஜிலாம் சொல்றாங்க, அதை போல ஏதோ ஒரு சித்தர், ஏதோ ஒரு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களாக நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் நிச்சயமா இருந்திருப்போம். ஏன்னா இவ்வளோ பெரிய அவருடைய வழிகாட்டுதல் கீழே நாங்கள் போகிறோன்னு சொன்னால், இது வந்து ஏதோ பேச்சுக்காக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்க வேண்டியது. நான் பல அந்த இறைநிலை தத்துவங்கள், இறைநிலை சம்பந்தமான விஷயங்கள் பேசும்பொழுது நம்மளுடைய ஆன்மாவினுடைய பயண நிலைகளை பற்றிலாம் நிறைய விஷயங்களை சிந்திக்கும் போது சொல்லுவாங்க, நம்ம ஆன்மாவை எவ்வளோ எவ்வளோ உயர்வாக வச்சுக்கிறோமோ உயரிய ஆன்மாக்கள் நம்மளோடு இணையும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஐயாவை வந்து வாக்கு யோகி, வாக்கு சித்தர்னு சொல்றதுல என்ன ஒரு தவறான நிலை இருக்கப்போகுது? அவருடைய சிந்தனைகள் உயரிய சிந்தனை, உயரிய சிந்தனைகள் இருக்கக்கூடிய இடத்துல உயரிய ஆன்மாக்கள் ஏன் வந்து இணையாது? ஏதோ ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு விஷயத்தை ஒருத்தர் மூலியமா வந்து சொல்லணும்னு இந்த பிரபஞ்சம் நினைக்குதுன்னா அந்த உயரிய ஆன்மா கிட்ட தானே சொல்ல முடியும். அதுக்கான தேடுதல் இருக்கவங்க கிட்டதான் அது கிடைக்கும். தேடிக்கொண்டே இருக்கிறாரு, அவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த சொல்வாரு, அப்படியே மைண்ட்ல ஓடணுமா, அப்படியே ஓடிட்டே இருக்கணுமா, அது நம்மள தொல்லை பண்ணிட்டே இருக்கணும். அந்த கிரகம் ஏன் இப்படி பண்ணுச்சு, ஏன் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு நம்ம ஓடணுமா. அப்படியே அவர் பாடம் நடத்தும் போது சொல்வார், அப்படியே இதுக்கு முன்னாடி அம்மா பேசினாங்க பாருங்க, சவிதா சொன்னாங்க பாருங்க, சுஜாம்மா சொன்னாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே முடிக்கும் பொழுது எல்லாரையும் நினைவு வச்சு சொல்லும்பொழுது ஜாதகங்களையும் நினைவு வச்சு சொல்வார். அவருக்கு வந்து அதெல்லாம் வந்து ஞாபக சக்தியெல்லாம் இல்லை, அதெல்லாம் இறை ஆற்றல். அவருடைய திருவடிகளை திரும்ப திரும்ப தொழுது, ஐயா உங்களுடைய சிக்கனை பிடித்தேன், என்னை வந்து உங்க கூட பயணிக்கணும், உங்க கூட என்னை அழைச்சிட்டு போகணும். ஏஎல்பியில் கலைவாணின்னு ஒருத்தவங்களும் வந்து ஒரு மாணவியாக அவங்க கூட இருந்தாங்க அப்படின்றது வந்து தான் என்னுடைய மிகப்பெரிய வருங்கால கனவுன்னா அதுதான். பலனுரைத்தல் வந்து வேறுங்க ஐயா, பயணித்தல் ரொம்ப முக்கியம். இந்த மனிதர்களோடு நம்ம பயணித்தோம். எங்க எத்தனையோ ஜாம்பவான்கள், உங்களை போல ஜாம்பவான்கள், ஐயா போல உங்க கூட இருக்கக்கூடிய எத்தனையோ குருமார்கள், ஸ்ரீகுரு பட்டம் பெற்ற ஜாம்பவான்களை விட நாங்க பலன் சொல்ல போறோம் இல்ல? பலன்கள் வந்து சொல்லக்கூடிய நிலை வந்து இறைநிலை கொடுத்தா யாரோட சொல்லிடலாம், ஆனா உங்களை போல மனிதர்களோட உங்களுடைய ஆன்மாக்களோட பயணிக்கணும்ன்றதுதான் என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செய்து எங்களை உங்களை கூட வந்து அழைச்சிட்டு போங்க. இந்த ஏஎல்பி ஜோதிடம் படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய சக உறவுகளாக நினைத்து எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பல பேர் வந்து தாத்தா படிக்கிறாரு, அதே வீட்டில் அந்த குழந்தை அவங்க வீட்டில் பேத்தியும் படிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக கொடுத்துருந்தா அவங்க வீட்டு குழந்தையும் வந்து நான் படிக்கிறேன்னு வந்திருக்கோம். நான் ஜோதிடம் என்றதை சொல்லும் பொழுதே பார்த்தா இல்லை, அதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு மேலே படிக்கிற விஷயம் அப்படின்ற நினைப்பு போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஏஎல்பியில் இப்போ என் பொண்ணு வருங்காலத்தில் என்ன படிப்பாங்க, அவங்க வந்துட்டு எம்பிபிஎஸ் ஆவாங்களா, இல்லை டாக்டர் ஆவாங்களா, இல்லை வந்து வக்கீல் ஆவாங்களா, இல்லை அவங்க என்ன ஆவாங்கன்னு கேட்கும்போது, ஏன் வந்து பிரச்சனைக்குரிய தொழிலாக வரும்போது அந்த இடத்துல ஜோதிடம் ஏன் வரக்கூடாது, ஏன் அந்த இடத்துல ஜோதிடத்தை எடுத்து படிச்சு அவங்க பொண்ணு மிகப்பெரிய லெவலில் வருவாங்கன்னு ஏன் வருங்காலத்தில் சொல்லக்கூடாது? அந்த நிலை கட்டாயமாக வரப்போகுது. அதை தரக்கூடியது ஏஎல்பி மட்டுமே. ஏஎல்பி மட்டுமே இது சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து எளிய முறையில்
குழந்தைகளே வந்து படிச்சு குழந்தைகளே பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து தரக்கூடியதுன்னா அது ஏஎல்பி தான். இந்த ஏஎல்பி பத்தி பேசணும்னா அது கடல் மாதிரி பேசிட்டே போலாம். நான் கிரகங்களையோ ஐயா சொல்லி கொடுத்த எந்த வித சூட்சமங்களையோ இங்க சொல்லலை. ஆனா இது இவ்வளவு மொத்தமும் இது உள்ள இருக்க ரொம்ப எளிமையா இருக்குது. ஐயாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. மிகவும் மகிழ்ச்சி. இந்த ரிவ்யூ கொடுக்கறதே எனக்கு வந்து மிகப்பெரிய திரைகடாட்சமா நினைக்கிறேன். ஐயாவின் திருவடிகளை தொடர உடனிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுலேயும் கூட வந்து ஒவ்வொரு அட்வான்ஸ் கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மென்டர் போட்டு அவங்க அவங்களுடைய பணி இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து வெளியில நம்ம அதை உணர்ந்து தான் பார்க்கணும். அவங்களோட நேரத்தையும் காலத்தையும் எவ்வளவு பணம் வேணா ஐயா சொல்லுவார், எவ்வளவு பணம் செலவு பண்ணல ஐயா, அது எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து திரும்ப வந்து சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நேரம் செலவிடுறீங்க பாருங்க, எனக்காக இந்த நேரத்தை செலவிடுறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அதே போல எங்களுக்காக நாங்க படிக்கிறோம், ஐயா கிட்ட படிக்கிறோம், எங்களுக்காக சில நேரங்களை செலவழிச்சு எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தராங்கன்னும் போது இது வேற எந்த இடத்துலயும் நான் பார்த்ததில்லை. வேற எந்த குருமார்கிட்ட படிச்சிருக்கேன், குருமார்களை டக்குன்னு யாரையும் போய் நாங்க எந்த ஒரு சந்தேகமும் கேட்க முடியாது. பட் இது இவ்வளோ அழகா, இது இவ்வளோ நீட்டா, நீட் அண்ட் கிளியர். ஒரு இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணும், முதல்ல நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், அது சரியில்லைன்னா அதை எப்படி திருத்தணும் அப்படின்றதெல்லாம் அற்புதமாக நடந்திருக்குது. ஏற்கனவே திரும்ப திரும்ப என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.